கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில கூட நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 77 ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசம் அருமையான தேசம், நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமா விசேஷமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை இந்திய தேசத்துல பிறக்க வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களை இந்திய தேசத்துல பிறக்க வைத்திரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்லி இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 66 சங்கீதத்தில் முதலாவது வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 77 ஆண்டு இந்த சுதந்திர தினத்தை காண உதவி செய்தார். அதனால நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கர்த்தரை கம்பீரமாய் நாம் பாட வேண்டும். நம்முடைய தேசம் சகல ஆசீர்வாதங்கள் நிறைந்த தேசம், பல மொழி பல இனம் சேர்ந்து வாழுகிற நம்முடைய தேசம் மிக ஒரு அருமையான தேசம். அதனால சங்கீதம் 66 முதலாம் வசனத்தின்படி, பூமியின் குடிகளாயிருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும். கர்த்தாவே, இந்த வேளையில இந்த நாளில அந்தவர் என்னை அப்பா இந்த தேசத்துல பிறக்க வைத்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் கம்பீரமாய் பாட வேண்டும். நல்ல தேசத்துல நாம் பிரவேசிக்க வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்திய தேசத்துல பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை தேவன் பாதுகாக்க வேண்டும். தேசத்துக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அழகாய் நடத்தும்படி, தேசத்தில் நல்ல அமைதி உண்டாகும்படி, தேசத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படி, தேசத்தில் எந்த சூழ்நிலையும் பொருளாதார தட்டுப்பாடுகள் வந்துவிடாதபடி, தேசத்துக்குரிய எல்லா நன்மைகளும் கர்த்தர் தந்தருளும்படி, நாம் தேசத்துக்கு எந்த ஒரு பேரழிவுகள் வராதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தந்த தேசத்துக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவரை கம்பீரமாய் நாம் பாட வேண்டும். யாரெல்லாம் தேசத்திற்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கும்படி அங்கங்கே அநேக தேவ பிள்ளைகள் எழும்பிருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் நான் உங்களுக்கு இந்த 77 ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. காட் பிளஸ் யூ.